வணக்கம் மக்களே, நம்ம இன்னைக்கு வந்திருக்க இடம் பார்த்தீங்கன்னா ட்ரிப்ளிகேன் சிஎன்கே ரோட் கிட்ட வந்திருக்கோம். எதுக்கு வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு மெஸ்ஸு வந்து இருக்குது பரோட்டா சாப்பிட்றதுக்குன்ட்டு. இந்த மெஸ்ஸு பேர் பார்த்தீங்கன்னா அல் நியாமத் மெஸ் சொல்லி. ஸோ இங்கே பரோட்டா ஃபேமஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம போய் உள்ளே போய் செக் பண்ணுவோம், செக் பண்ணி டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது என்ன போடுறீங்கண்ணா இப்போ? இது என்ன போடுறீங்க இப்போ? கொத்து பரோட்டா. ஸோ மக்களை பாருங்க, கொத்து பரோட்டா போடுறாங்க இப்போ. ஸோ பார்க்கறதுக்கே டெம்டிங்காக இருக்கு கைஸ். ஸோ ட்ரை பண்ணுவோம் நம்ம, வாங்க. ஸோ கொத்து பரோட்டா மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ சால்லாம் ஊற்றுறாங்க அந்த அண்ணா. இந்த சால்லாம் தாங்க இங்கே ஃபேமஸ்ஸே. இந்த சால்லாங்க தான் எல்லோரும் வராங்களே இங்கே. ஸோ பார்ப்போம், உள்ளே போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் டேஸ்ட்டு. ஏற்கனவே நான் டேஸ்ட் பண்ணியிருக்கேன் இங்கே. ஸோ இப்போ கூட அதே டேஸ்ட் இருக்கான்னு பார்க்கலாம். ஆயிடுச்சு, நான் டேஸ்ட் பண்ணி கூட இங்கே 6 மந்த்ஸ் ஆயிடுச்சு. ஸோ டேஸ்ட்டு மாற்றலையே அவங்க பார்க்குறான் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் டேஸ்ட்டு. இப்போ அடிக்க போகிறாரு அண்ணா, பாருங்க. மெயின் கொத்து பரோட்டாக்கு இந்தி தான் ஃபேமஸ்ஸு. இந்த டொக்கு டொக்குன்னு அடிப்பாங்க பாருங்கள், அதுக்கு தான் ஃபேமஸ் இங்கே. கொத்து பரோட்டானாலே ஒரு தனி ஃபேன் பேஸே இருக்கும் கொத்து பரோட்டாக்கு. வாங்க கைஸ், உள்ள போய் பார்க்கலாம். க்ரௌடு நல்லா க்ரௌடு இருக்கு இங்க. இங்க பாருங்க, ஈவினிங் டைம்ல சரியான க்ரௌடு இருக்கும் கைஸ் இங்க. இப்போ கூட க்ரௌடு அதிகமாக இருக்குது. இந்த பரோட்டாக்குன்னு வருவாங்க இங்கே. பரோட்டா அந்த அவங்க சால்லாம் தராங்க பாருங்களேன், அந்த சால்லாக்குன்னு வருவாங்க. இங்கேயும் சாப்பிட்ற இடம் இருக்குது, இதுக்குள்ளேயும் சாப்பிட்ற இடம் இருக்குது கைஸ். எத்தனை வருஷமாக ப்ராக்டிஸ் பண்ணுது பரோட்டா உங்களுக்கு? 20 வருஷம். 20 வருஷமாக பாய் வந்து பரோட்டா வீசுகிறாராம். பாருங்கள் எப்படி யூஸ் பண்ணிட்டு. நம்மளுக்கும் ஆர்டர் பண்ணியிருக்கோம், நம்ம ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸோ ரெடி ஆனோடனே போய் உள்ளே போய் சாப்பிட்றோம், கூப்பிடுவாங்க உள்ள. சரியா, நான் டேஸ்ட்டு பார்த்துட்டு நான் உங்களுக்கு ரிவ்யூ சொல்கிறேன் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ நானும் எக்ஸைட்டடாக இருக்கேன், எப்படி இருக்கோன்ட்டு பார்க்கலாம். பாருங்கள் மக்களே, இது பெப்பர் சிக்கனா இது.
பாருங்கள். ஈவினிங் டைமில் பெப்பர் சிக்கன் கூட கிடைக்குதுங்க. அதே மாதிரி நீங்கள் ஆஃப்டர்நூனில் வந்தீங்கன்னா ஆஃப்டர்நூனில் வந்து மீல்ஸ் கூட இருக்குது, மீல்ஸோட எல்லாம் சைட் டிஷ்ஷும் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ இது என்னென்னா, இது என்ன பாய், இது மட்டன் ஈரல், இது மட்டன் ஈரல் பாருங்க, மட்டன் ஈரல் பாருங்க, ஈரல் இருக்கு, மட்டன் ஈரல் இருக்கு. வேற என்ன பாய் இருக்கு? மண்ணீரல், மண்ணீரல் இது சேர்த்து மண்ணீரல், மண்ணீரல் பாருங்க கைஸ், மண்ணீரல் இது மட்டன். வேற என்ன இருக்கு பாய்? மட்டன் சுக்கா, மட்டன் சுக்கா. ஸோ கைஸ் மட்டன் சுக்கா கூட இருக்கு கைஸ், மட்டன் சுக்கா சாப்பிட்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா மட்டன் சுக்காக்குன்னு ஒரு ஃபேன் பேஸ் தனியாக இருக்காது. ஸோ வந்தீங்கன்னா எல்லா சைட் டிஷ்ஷோடு இருக்கும், மட்டனு சிக்கனு கலக்கி எல்லாமே இருக்கு உங்கள்கிட்ட. இடியாப்பம், இடியாப்பம் கூட இருக்குது நைட்டில் இங்கே, இடியாப்பம் இருக்குது, இட்லி இருக்குது இங்கே. ஸோ இட்லியோட என்ன பை, இட்லியோட இங்கே என்ன ஃபேமஸ் பைங்க? இட்லி இருக்குது, மீன் குழம்பு, இப்போ மீன் குழம்பு இருக்குது, சேர்வா இருக்குது, மட்டன் சேர்வா இருக்குது, சிக்கன் சேர்வா, மட்டன் சேர்வா, மீன் குழம்பு இருக்குது, மீன் குழம்பு கூட இருக்காங்க கைஸ். ஸோ வாங்க நம்ம பாருங்கள், கல் தோசை பாருங்கள், கல் தோசை கூட இருக்கு. ஸோ நம்ம சாப்பிட்டு பார்த்துட்டோம். நல்லா சூடாக இருக்கு. நான் சொன்ன மாதிரி சேர்வா ஃபஸ்ட் எப்படி சாப்பிட்டோம் சிக்ஸ் மந்த்ஸ் பிஃபோரு, அதே டேஸ்ட்ல இருக்கு உங்கள்கிட்ட, டேஸ்ட் சேஞ்ச் ஆகுது. நான் வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ட்ரை சொல்லுவேன், பரோட்டா சேர்வா ஃபஸ்ட்டு மஸ்ட்டு ட்ரை உங்கள்கிட்ட. கலக்கியும் சொல்லியிருக்கேன், கலக்கி வரும் ரெடி ஆகிட்டு இருக்கு. பாருங்க இப்படி போக போது பாருங்க, தெரியுதா? அந்த பரோட்டா எவ்வளோ சாஃப்டாக இருக்கு பாருங்க, பாருங்க அம்மா இப்படி பிச்சோன்னே வருது. பரோட்டா அப்படியே சாப்பிடலாம் போல இருக்கு, அவ்வளோ டேஸ்டாக இருக்கும் பரோட்டா. ஐஸ் கலக்கி வந்துருச்சு, ஆமாம் கலக்கி பா, எப்படி இருக்கும் வாங்க கலக்கி ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்கு டேஸ்ட் உங்கள்கிட்ட. அந்த ஷேர்வா போட்டு கரெக்டான பதத்தில் செஞ்சுருப்பாங்க கலக்கி, கலக்கினா நீங்கள் வந்து சாப்பிட்டு பாருங்க கலக்கின்னு என்னென்னு தெரியும். ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். சிக்கன் சிக்கன் குழம்பு பாய் போடணும் பாய், போடணும் பாய், ப்ளஸ் சிக்கன் குழம்பு போடுறாரு பாய், முதல்ல மட்டன் போட்டாரு இப்போ சிக்கன் போடுறாரு. அடுத்து சிக்கன் ஊற்றி இருக்குது, அடுத்து ஃபிஷ் கறி இருக்கு, ஃபிஷ் கறி மீன் குழம்பு இருக்குது, இட்லி இந்த பாக்கிறேன், இட்லி பாக்கிறேன். மீன் குழம்பு,
மீன் குழம்பு ஊத்துறாரு. இது கூட ட்ரை பண்ணி பார்ப்போம். அவர் மீன் சாப்பிட மாட்டாரு. மீன் நிஜ மாதிரி குழம்பு பார்த்தா சூப்பராக இருக்கு. பார்க்கவே நல்லா தெரியும். தன்மை எல்லாமே கரெக்டா செஞ்சிருக்காங்க. செம்மையா இருக்கு டேஸ்ட். எனக்கு மீன் குழம்பு தான் பிடிச்சிருக்கு. நல்லா செம்மையா இருக்கும் மீன் குழம்பு. வந்தீங்கன்னா மீன் குழம்பு கூட ட்ரை பண்ணி பாருங்கள். மீன் குழம்பு இட்லி இல்லைன்னா தோசை மஸ்ட் ட்ரை சொல்லுவேன். இங்கன்னா கூட உங்ககிட்ட வந்து இடியாப்பம் கூட இருக்குது. அது கூட ட்ரை பண்ணி பாருங்கள். இடியாப்பம் மீன் குழம்பு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது மண்ணீர இது பை இது வந்து மட்டன் சுக்கா. மட்டன் சுக்கா ஓகே. இது மட்டன் ஈரல் லிவர். மட்டன் ஈரல் லிவர். மட்டன் லிவர். மட்டன் லிவர் கைஸ். இது பாருங்க மண்ணீரல். இது மட்டன் சுக்கா. மட்டன் சுக்கா. கைஸ் இது வந்து ஈரல். ஈரல் சாப்பிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி இருக்குங்க. ஓகே ஆவரேஜாக இருக்குது கைஸ். அப்புறம் இது வந்து மண்ணீரல். இது எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். மண்ணீரல் பார்க்க பார்த்தாலே பயமாக இருக்குது. சாப்பிட்டு சொல்கிறேன் எப்படி இருக்குங்க. ஆல்மோஸ்ட் சேம் மசாலா தான் கைஸ். ரெண்டுமே ஈரல் மண்ணீரல் ரெண்டுமே சேம் மசாலா தான். ஆனால் இந்த மசாலா வந்து சாப்பாடோட சேர்த்து கலக்கிய